வெல்கம் டு நிறை ஐஏஎஸ் அகாடமி சிதம்பரம் இப்போது ஆறாம் வகுப்பு முதல் பருவம் அரசியல் அமைப்பில் உள்ள பாடங்களை பார்க்கலாம் முதல் பாடம் தன்மையினை அறிவோம் அதில் உள்ள வினாவிடைகள் சரியான விடையை தேர்வு செய்க ஒன்று இந்தியாவில் இருபத்தெட்டு மாநிலங்களும் ஒம்பது யூனியன் பிரதேசங்களும் உள்ளன ரெண்டு இந்தியா ஒரு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது துணை கண்டம் அதாவது ஒரு கண்டம் என்றால் அனைத்து அமைப்புகளும் இருக்கும் காடுகள் மரங்கள் பாலைவனங்கள் கடல்கள் பீடபூமிகள் அனைத்தும் இருக்கும் அதே போல் ஆசிய கண்டத்தில் உள்ள அனைத்துமே இந்தியாவில் இருப்பதால் இதை துணை கண்டம் என்று கூறுகிறோம் மிக அதிகமாக மழை பொழியும் மவுன்சின் ராம் டேஷ் மாநிலத்தில் உள்ளது மேகாலயா நாலு கீழ்கண்டவற்றில் எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லை சீக்கிய மதம் இருக்கு இஸ்லாமிய மதம் இருக்கு திராஷ்டிரிய மதம் இருக்கு கான்பியூசியஸ் மதம் நம்ம நாட்டில் இல்லை அதுவே விடையாகும் அஞ்சு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் எட்டாவது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை இருபத்தி ரெண்டு இது அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கேள்வியாகும் டேஷ் மாநிலத்தில் ஓணாம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது கேரளா மோகினி ஆட்டமும் கேரள மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது இது ஒரு செவ்வியல் நடனமாகும் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலினை எழுதியவர் ஜவஹர்லால் நேரு வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் ஜவஹர்லால் நேரு அதை டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில் எடுத்துக்காட்டியுள்ளார் பி எஸ் சுமித் இந்தியாவை பல இனங்களின் அருங்காட்சியம் என்று குறிப்பிடுகிறார் இங்குதான் பல மதங்கள் பல இனங்கள் இருந்தாலும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் அதனால் இனங்களின் அருங்காட்சியம் என்று கூறுகிறார் கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒன்று ஒரு பகுதியின் பொருளாதார நடவடிக்கைகளை அப்பகுதியின் நிலவியல் கூறுகளும் காலநிலைகளும் பெரிதும் தீர்மானிக்கிறன நிலவியல் கூறுகள்னா பூமியோட அமைப்பு ரெண்டு மிகவும் குறைந்த மழை பொழிவுள்ள சால்மார் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ளது மிக அதிக மழை உள்ள இடத்தை பார்த்தோம் இது மழை குறைவாக உள்ள இடம் மழை அதிகம் பெயும் இடமே பெரும்பாலும் கேட்கப்படுகிறது மூணு தமிழ் மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி நாலு முதன் முதலாக செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி தமிழ் இதுவரை ஆறு மொழிகள் செம்மொழியாக ஆக்கப்பட்டிருக்கிறது நாலு பிகு திருவிழா அசாம் மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது பொறுத்துகிரோக்கல் இந்திய இனம் கடற்கரை பகுதிகள் மீன்பிடி தொழில் டெராஸ்ட்ரியம் மதம் வேற்றுமையில் ஒற்றுமை இந்தியா மேகாலயாவில் உள்ள மௌன்சின்ராம் அதிக மழை பொழியும் பகுதி ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சால்மார் குறைவான மழை பொழியும் பகுதியாகும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எட்டாவது அட்டவணையின்படி இருபத்தி ரெண்டு மொழிகள் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது தற்போது ஆறு மொழிகள் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டுள்ளது அலுவலக மொழி என்பது மத்திய மாநில விவரங்களை அனுப்புவது தபால்கள் வழியாக இது ஒரு முக்கியமான கேள்வி இந்திய தொல்வியல் துறை இதுவரை கண்டுபிடித்துள்ள கல்வெட்டு சான்றுகளில் அறுபது சதவீதம் தமிழ்நாட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டவையாகும் அவற்றில் பெரும்பாலானவை தமிழ் மொழியிலேயே எழுதப்பட்டுள்ளன இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது இச்சொற்றொடரானது நமது சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவின் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது இதிலிருந்து பல முறை கேள்விகள் கேட்கப்படுகின்றது ஒரு கேள்வியாவது வரும் இதை கண்டிப்பாக நன்கு படிக்கவும் மாநிலம் அதாவது புகழ்பெற்ற நடனம் தமிழ்நாடு கரகாட்டம் ஒயிலாட்டம் கும்மி தெருக்கூத்து பொம்மலாட்டம் புலியாட்டம் கோலாட்டம் தப்பாட்டம் கேரளா தெய்வம் மோகினி ஆட்டம் பஞ்சாப் பங்க்ரா பாப்பா ஜம்மு மற்றும் காஷ்மீர் தும்ஹால் குஜராத் கார்பா தாண்டியா தாண்டியான சினிமா பாடல்லாம் இருக்கு ராஜஸ்தான் கல்பேலியா கூமர் உத்திரப்பிரதேசம் ராசாலீலா சோலியா அசாம் பிகு இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியம் என வரலாற்று ஆசிரியர் வி எஸ் சுமித் அவர்கள் கூறியுள்ளார் இது போன்ற விவரங்களை பெறுவதற்கு நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் என்றும் உங்களுடன் நிறை ஐஏஎஸ் பயிற்சி மையம் சிதம்பரம் நன்றி வணக்கம்